எல்லோருக்கும் வணக்கம். நீங்களாம் நல்லபடியா அந்த படத்தை பார்த்து உங்களுடைய அபிப்பிராயத்தை கொண்டு மிகுந்த ஆதரவு கொடுக்கணும்ன்றது வேண்டி கேட்டுக்கிறேன். மற்றபடி ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க கேளுங்க, பதில் சொல்றேன். என்ன நடக்குதோ அதை அப்படியே சொல்லி இருக்கிறோம். தீர்வு தான் நீங்க தான் சொல்லணும், அரசியல் ஆமா. முடிவு சொல்ற அளவுக்கு நான் வந்து விவரமானவன் இல்ல, என்ன நடக்குதுன்றது என்னால சொல்ல முடியுது. அது வந்து படமெல்லாம் நல்லா முடிஞ்ச பிறகு என்ன இது வந்து செஞ்சிருக்கலாமோன்னு உங்களுக்கு சொல்லலாம். எல்லா பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள், எல்லா அண்ணன் எல்லாருக்குமே வணக்கம். ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க. நல்லபடி அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கறது உங்க கையில தான் இருக்கு. தேங்க் யூ. படம் நல்லா இருக்கு. தேங்க் யூ. எதுக்குமே வந்து ஒரு சொல்யூஷன் வேணும். டேரக்டர் விஷயத்தை அவர் தான் என்ன சொன்னாரு, ஒரு பெரிய பேப்பர் செக் பண்ணிட்டு பண்ணணும்னாரு. அதுல கூட உங்களால் ஒரு தீர்வு கொடுக்க முடியல. ஏன்னா அதுல எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இறக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதுல வித்தியாசமா வந்து பேரண்ட்ஸ் இறக்குற மாதிரி கூட வந்து பஸ் ஸ்டாப்ல ஒரு சாவ வச்சு அனுப்பிட்டீங்க. இல்ல வித்தியாசமா இல்ல, நடந்த விஷயம் தானே. எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க? பத்திரிகையில இருந்துட்டு பேரண்ட்ஸ் இறந்தது தெரியாம இருக்கீங்க. போன வருஷம் ஒருத்தர் இருந்தாரு கேரளாவில போய் ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தர் விழுந்து இருந்தாரு. நினைக்கிறேன் எனக்கு தெரியாம ஆள் மனசுக்குள்ள உள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கோம். சூப்பர் ஸ்டார் பத்தி தாக்கிருக்கீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. நீ இல்ல இல்ல வம்புழுக்கிற மாதிரி பேசுறீங்கன்னா என்ன சொல்றது? சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியாது, குழந்தைங்க கூட தெரியும். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஏதோ இந்த நிறைய நம்ம ஸ்பீச் கேட்கறோம்ல, அது எங்கேயாவது உள்ள போயிருந்திருக்கோம், அது கரெக்டான டயத்துல வெளியே வந்துருச்சு. ஆமா கிளைமாக்ஸ் வந்து ஒரு புரட்சிகரமான ஒரு கிளைமாக்ஸ் இருக்கு, அது வந்து லைவா இருக்கணுங்கிறதுக்காக இத பண்ணிருக்கு. அது தனியா உங்களுக்கு போட்டு காமிக்கிறோம். டெலிட்டர் சீன் தனியா வரும். அது அப்படின்னா என்னங்க? நான் ஹிந்தி தெரியாது எனக்கு. ஆமா பாரத்னா இந்தியாவில தானே இருக்கு. முடிவு பண்ணல இல்ல, யதார்த்தமா நடந்ததுதான். சினிமா தரம்னா எப்படி சொல்றீங்க? பேசும்போது எந்த போட்டு வந்து
எப்படின்னா வந்து நான் சூப்பரா கேள்வி கேட்பாங்க, பகிரங்கமா கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த மாதிரி வந்து போராட்டம் அந்த மாதிரி கோர்ட் சீன்ல யாருமே உள்ள எதிர்ப்பு பண்ண மாட்டாங்க. மாணவர்கள் மாநில அரசு யாரு இருந்தது அப்ப? இல்ல அப்ப யாரு இருந்தது? கதை எப்ப நடந்தது? இல்ல இல்ல எப்ப கதை நடந்தது? அவசியம் இல்ல. நான் எல்லாருக்கும் வணக்கம். அஞ்சாமி படம் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரிவிக்கணும். மக்களிடையே கொண்டு போய் சேர்த்து நீங்கள் இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி தரணும். ஸோ இந்த மலையில் நீங்கள் வந்து இந்த படத்தை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ. வெற்றி படமாக சரிதான், நாங்கள் என்ன கேட்குறோன்னா இந்த படம் பார்த்து நீட்லாம் வந்து ரொம்ப பயந்துட்டு போவாங்க, மேக்சிமம் பயந்தே இருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா இன்னும் பயந்துருவாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு தத்ரூபமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சினிமா எடுத்திருக்கோம், நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய அறிவுக்கு உட்பட்ட விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்றேன். குஜராத் மத்த மாநிலம் வந்து நீட் தேர்வை வந்து ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் இது மாதிரி கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் வந்து சந்திக்கிறாங்க. வருஷத்துக்கு மேல டீச்சரா இருக்கேன், அப்பயும் பாத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருந்தாங்கன்னு, இப்பயும் பாத்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்கன்னு. நிச்சயமா வந்து இந்த நீட் வந்ததுனால ஏதோ உயர்ந்ததாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லை, பிரச்சனைகள் எல்லா பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரிதான் இருக்குது. இதை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும். ஆக்சுவலி இந்த படத்தினுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னா, ஏதாவது அதாவது ஒரு தேர்வுன்றது வந்து நிச்சயமாக ஏதாவது ஒரு முறையில் தான் தேர்வு பண்ணியா, நீங்கள் அப்படியே யார் வேணாலும் எடுத்து படிக்க வைக்க முடியாது. ஏதாவது ஒரு தேர்வு முறை, இந்த தேர்வு முறையில் இருக்கிற சங்கடங்கள் அனுபவப்பட்டதை மட்டும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இந்த தேர்வு முறை இன்னும் செம்மைப்படுத்தினா நல்லாயிருக்கும். தேர்வு முறை ஏதாவது ஒரு தேர்வு முறை வச்சு தான் நீங்கள் தேர்வு பண்ணியா, அந்த மாதிரி பண்ணும்போது எவ்வளவு மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்றது. இதை பத்தி நீங்க உளவியல் ரீதியா நீங்க நிறைய பேசணும்னா என்ன தனியா உட்காந்து இன்டர்வியூ பண்ணீங்கன்னா நல்லா சொல்லுவேன். இது வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடிய ஒரு சின்ன விஷயம் இல்லை, நல்லா விவரமா பேச வேண்டிய விஷயம். கிரிக்கெட் ஆடுறவங்களுக்கு ஃப்ரீயா ட்ரெயின் விடுறாங்க, ஏன் எக்ஸாம்பிள் சொல்லி விட மாட்டாங்க? ஓட்டு போடுறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம சாதாரணமா ஒரு டீ சாப்பிடும்போது பேசிக்கிற வசனங்கள் தானே. சாதாரணமா ஒரு டீ உட்காந்து சாப்பிடும்போது ஏன் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசிக்கிறது இருக்கு இல்லையா, அந்த சம்பந்தப்பட்டவங்க பேசிக்கிறது தான். யதார்த்தமான ஒரு யதார்த்தமான விஷயம். நல்ல படம், நல்ல கருத்து,
இல்ல இல்ல இது இல்ல இல்ல இந்த படத்தோட ஹீரோ இல்ல, படத்திற்கான ஒரு கதாபாத்திரம் தான். இல்ல இல்ல என்ன இல்ல, எல்லாருக்கும் சந்தோஷம். இந்த இப்படி ஒரு படம் வந்து எங்களை பார்த்து ஆதரவு கொடுத்ததுக்கு நன்றி. என்னன்னா அந்த கதை என்ன தேவைப்படுதோ அதுதான் என்னோட கதாபாத்திரம். எனக்கு 5 நிமிஷமா இருக்கட்டும், 10 நிமிஷமா இருக்கட்டும், இல்ல படம் முழுக்க இருக்கட்டும் அப்படின்லாம் இல்ல, அந்த கதாபாத்திரத்தை முழுமையா செய்யணும்னு நான் முழுமையா செஞ்சிருக்கேன் நம்புறேன். ஆமா, அது உண்மைதாங்க. ஆமாம் 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 எங்கள் அப்பா இல்லை, ஆக்சுவலி எங்கள் அப்பா வந்து ஃபஸ்ட்டு அவங்க ஊர்லேருந்து இப்போ ஸ்கூலுக்கு போனவர், காந்திராம் யூனிவர்சிட்டியில் தான் படித்தார். அவர் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் அவங்க வில்லேஜ்லேருந்து மற்றவங்க எல்லாமே படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு வர ஆரம்பித்தாங்க. நாங்கள் 5 பேர், ஒரு சிஸ்டர் டாக்டர், ஒரு சிஸ்டர் இன்ஜினியர், அப்போயே பிஇ கம்ப்யூட்டர், நான் எம்பிஏ முடிச்சுட்டு டிஸ்கன்யூ பண்ணிட்டு இங்கே வந்து ப்ரீ மென்ஷன் படித்தேன். இன்னொரு சிஸ்டர் வந்து ஒரு 6-7 மாஸ்டர் டிகிரி வாங்கியிருக்காங்க, தம்பி இன்ஜினியரிங்கில் இருக்கான். ஸோ இதெல்லாம் அவரோட பேசிக் சொத்து எல்லாமே இதில் போட்டு தான் எங்களை படிக்க வச்சார். ஆமாம் பார்த்தேன் பார்த்தேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது இவர்கிட்ட சாட்டை சொல்கிறப்பே வாயா உட்காரியா சாமி அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எங்கள் அப்பாவோட சாயல் தான். அவர் ஆடிஷன் ஆமாம் ஆமாம் ஆ இல்ல வணக்கம், என்னோட பேர் கிருத்திக் மோகன். உண்மையில என்ன பேசுறது, ரொம்ப எமோஷனலா இருக்கு. இவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க படம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து நிறைய கிளாப்ஸ் எல்லாம் வந்துச்சு, அதெல்லாம் கேட்கும் போது உண்மையில அழுதுட்டேன், அவ்வளவு எமோஷனலா இருக்கு. ஸோ வேற என்ன பேசுறதுன்னு சரியா தெரியல. தேங்க்யூ. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல நான் விரும்புகிறேன்னா, சுப்பராமனுடைய டைரக்டருடைய ஒரு தனித்திறமை, யாரை எந்த பாத்திரத்தில் போட்டால் நல்லா இருக்குன்றதை அழகாக செலக்ட் பண்ணி போட்டிருக்கார். அந்த வகையில் எனக்கு ரொம்ப திருப்திகரமான ஒரு ஒர்க் அவர் பண்ணிருக்கார். காஸ்டிங் வந்து ரொம்ப சூப்பர்பாக இருக்குது, யார் யார் எப்படி போடணுன்றதை. நீங்களே விதார்த்தத்தை கேட்டீங்க இல்லையா, ஒரு கேள்வி, அதாவது இன்டர்வலுக்கு அப்புறம் பார்க்க முடியலன்றது, அதான் விதார்த்து பார்க்க முடியலன்னு சொல்லி வீட்டில் போய் கூட நினைச்சிட்டு இருக்கணும், அந்த அளவுக்கு அவர் நடிச்சிருக்கிறார். நன்றி. இல்லை எல்லாரும் அதாவது எல்லாருக்குமே தகுந்த ஒரு முக்கியத்துவம் கொடுத்தப்பட்டு அதை தான் நல்லாவே பண்ணியிருக்கிறார் சார். ஜென்ரலாகவே எல்லா கேரக்டருமே சின்ன சின்ன நீங்க அவர்தான் தூக்கி போட சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏறிற போது அவனை தூக்கி ஓரமா போறான்னு சொல்லுவாரு. இல்ல நான் நிறைய பாத்திருக்கேன் அந்த மாதிரி. நான் போற வழியில ஒண்ணும் இல்ல, இங்க இருந்து வீட்டுக்கு போற வழியிலேயே யாருன்னே தெரியாம அவர் குடிச்சிருக்காரா இல்ல மயக்கத்துல கிடக்கிறாரா தெரியாது, அப்படியே விழுந்திருப்பாங்க. நான் நிறைய பேர் அந்த மாதிரி பாத்திருக்கேன் நான். அவர் என்ன சொல்றாரு, அதான் வரப்பே காலங்கத்தாலே குடிச்சிட்டு வராம்பார் அப்படின்னு சொல்லி அவரே புலம்புவான். விட்டுட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவாரு, வண்டி கிண்டி ஏரியா போற அவனை தூக்கி ஓரமா போடியான்னு சொல்லுவாரு, அப்பதான் அது பண்ணுவாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. நன்றி.